கொடிமரம் வச்சிட்டாலே அது இந்துக்களுடைய உரிமை. நிச்சயமாக அது யாருக்கு உரிமை? கொடிமர வழிபாடு இந்துக்களுக்கு மட்டும்தான். அதான் ஐயா, அதுதான் நமக்கு. ஆனா எங்க வச்சிருக்கான்? அவங்க அங்கங்க போட்டு வச்சுக்கிட்டா அப்படி ஒரு கொடிமரம் ஒரு பள்ளியிலயா இருக்கட்டும், இல்ல சர்ச்சிலயா இருக்கட்டும், இல்ல நம்ம கோயிலா இருக்கட்டும், எங்க கொடிமரம் வச்சாலும் அந்த கொடிமரத்துக்கு சொந்தக்காரன் யாரு? யாரு யாரு யாரு? நம்ம அப்பன் சொல்லையாண்டி ஐயா உண்டு ஐயா. ஈசன் சிவபீடம், அந்த இடம் சாதாரணமானதில்ல. அப்போ அல்லாவையும் கர்த்தாவையும் கும்பிட்டு கொடிமரத்தை வச்சு சுடலைக்கு வழிபாடு நடத்துறவங்க தானே நீங்க. அப்ப நாங்க எண்ணத்துல குறைஞ்சு போறோம். நாங்க பாட்டு பாடுறா கிண்டல். அப்ப நீங்க வச்சு அது மட்டுமா? அதானே மக்கா, நம்ம சாமி தான் அடிச்சு பாடுறா வருவான். வருவான் நடு ராத்திரியில நாலு முரசை வச்சு அடிப்பான் பாரு. காட்சி மலை கடந்து மலை கடந்து சாதாரண விலை இல்லை அப்படி.
நால முரசெடுத்து நடிச்சாம தளிச்சா நட்டனது ராத்திரில வந்திருந்து குறி சொல்லுவானே வருவார் ஐயா அவன் அம்மா அப்ப ஜொடல மாட்டானே ஆமா அவன் வச்சிருக்கிற பீடத்தை நீ வச்சிக்கிட்டு நாங்க சுத்தம் சுத்தம்னு சொல்ல முடியுமா சுத்தமா இருக்கறியா முடியுமா அதனால உண்மையான கடவுள் நம்ம கடவுள் ஐயா அதுல மாற்றமே கிடையாது கிடையாது அந்த நம்பிக்கை இருந்தாதான் அவன் வருவான் ஆமா அற்புதமாக வருவான் பஞ்சபதி அழகன் பாருதகை வாழ வைக்கிற இறைவன் கேப்டன் பிரபாகரன் வடிவத்துல வருவான் அருவாவை கொண்டு வருவான் ஆரா